இரண்டு தீமோத்தியோ மூன்றாவது அதிகாரத்துக்கு நம்ம வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். இரண்டு தீமோத்தியோ மூன்றாவது அதிகாரம். கடந்த வாரத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் கனத்திற்குரிய பாத்திரம், அது கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் அது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அந்த பகுதியில் நாம் கவனித்தோம், ஞாபகம் இருக்கும் என்று சொல்ல நம்புகிறேன். இந்த மூன்றாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது சபைக்கு ஏற்பட போகிற ஆபத்தை பற்றி பவுல் அங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். சபைக்கு ஏற்பட போகிற ஆபத்து, நான் ஒரு முதல் 9 வசனங்களே வாசிக்கிறேன், அதை கவனிச்சுட்டே வாங்க. இரண்டு தீமோத்தேயு 3 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். எண்ணெயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. இவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிக்கேடும் வெளிப்படும். சபைக்கு என்றைக்குமே எதிர்ப்பு உண்டு. சபைக்கு எதிராக பிசாசு என்றைக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சபையை நாசப்படுத்தும்படியாக, சபை தேவனுடைய கரத்திலே பயனற்று போகும்படியாக எப்பொழுதுமே அதோடு கூட எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறான் பிசாசு. நல்ல நாள் வரும் அப்படின்னு சொன்னால் இல்லை, வரப்போகிறது கிடையாது. முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது கடினமான நாட்கள் சபைக்கு இருக்கிறது. இனிமேல் வரப்போகிற நாட்கள் இதிலும் கடினமான நாட்களாக இருக்க போகிறது. சபை அங்கே தேவனுக்கு பிரியமாய் முன்னேறி செல்வதற்காக போராடிதான் ஆக வேண்டும். இந்த நம்ம பார்த்த பகுதி வாசித்த காரியங்கள் எல்லாமே ஏதோ உலகத்தில் உள்ள மக்களை பற்றி நாம் வாசிக்கவில்லை, சபைக்குள்ள உள்ள மக்களை பற்றி தான் வாசிக்கிறோம். சபையின் மக்கள், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறிப்போவார்கள் இந்த கடைசி நாட்களிலே என்று சொல்லி சொல்லுகிறார். இரண்டு விதமான ஆபத்து உண்டு. ஒன்று, தவறான உபதேசங்கள் கள்ள போதல்கள் மூலமாய் சபைக்குள்ளே கொண்டு வரப்படுவது, அதனாலே சபை செயலற்று போகும். தேவனுடைய வழியிலிருந்து அவர்கள் விலகி போவார்கள், தேவனால் பயன்படுத்தப்பட முடியாமல் போவார்கள். இரண்டாவது காரியம் எதுன்னு சொன்னால், தவறான விசுவாசிகளாக மாறி போகிறது. விசுவாசிகள் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்டவர்களாக அவர் இல்லாமல் இங்கே சொல்லப்பட்ட குணாதிசயங்களுடைய உள்ளாக விசுவாசிகள் மாறிப்போகிறார்கள். இரண்டாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே தவறான உபதேசத்தினுடைய விளைவு என்னன்னு சொன்னா தவறான ஒரு வாழ்க்கை, அதை அங்கே வாசிக்கிறோம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிறு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அப்ப வாழ்க்கையின் விளைவு என்னன்னு சொன்னா, தவறான உபதேசங்கள் உள்ளே வருகின்ற விளைவு என்னன்னு சொன்னா பக்தி இல்லாமல் போகும். அதை தான் இந்த 5 வசனத்தில் வாசிக்கிறோம். 3 அதிகாரம் 5 வசனத்தில், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை
மறுதளிக்கிறவர்களாயிருப்பார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகளுடைய நிலைமை இது கடைசி காலத்திலே அப்படிதான் இருக்கும். 1 தீமோத்தேயு 4 எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே இந்த பிற்காலங்களிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 1 தீமோத்தேயு 4 வாசிக்கும் பொழுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளும் உபதேசக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழிவிப்புவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவளும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தவறான உபதேசங்கள் உள்ளே வரும். எந்த காலத்தில்? பிற்காலங்களிலேன்னு சொல்லியிருக்கு. இந்த 2 தீமோத்தேயு 3 வாசிக்கும் பொழுது, முதல் வசனத்தை வாசிப்போமானால், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படி சொல்கிறார். கடைசி காலம்னா இதுதான் நான் வாழுகிற காலம். ஆதியாகமத்திலே கடைசி காலம் சொல்லியெல்லாம் வார்த்தைகள் வருது. ஆதியாகமம் 49 யாக்கோபு தன் பிள்ளைகளோடு கூட பேசும்போது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதுபோல தானியேலிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கடைசி காலம் என்று சொல்லி. சரியா, யாக்கோபு 49 வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அப்போ அவர் என்ன எந்த கடைசி நாளை பற்றி சொல்கிறாரு? உங்களுடைய வாழ்க்கையில் நான் போன பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது என்பதை அவர் சொல்கிறார். அப்போ அந்த அந்த சொல்லப்படுகிற சூழ்நிலையின் அடிப்படையிலே அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்தாக வேண்டும். அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால், புதிய ஏற்பாட்டில் நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் எடுத்து காண்பிக்கிறேன். எபிரேயர் 1 எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 1 எடுத்துக்கொள்வோமானால் 2 நாம் வாசிப்போமானால் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். முதல் 2 வாசிக்கிறேன். எபிரேயர் 1:2 பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கு தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பண்ணின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவிழம் பற்றினான். இப்போ கடைசி நாள் எழுதுதான் சொல்லப்போனால் ஒருவேளை சிலுவையிலிருந்து நாம் சொல்லலாம். ஆனால் சரியாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலிருந்து கடைசி வருகம் மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி நாட்கள். நம்ம இப்போ கடைசி நாட்கள் சொல்லப்பட்டதிலிருந்து 2000 தள்ளி தான் நம்ம வாழுகிறோம். அப்போ இது இன்னும் கடைசி நாட்களாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாட்கள் போகும் என்பது நமக்கு தெரியாது. இப்போ தீமோத்தேயில பவுல் சொல்லும்போது சொல்கிறா, கடைசி நாட்களிலே நாட்கள் போக 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 ஆண்டுடைய வருகையின் சமீபமாய் நாம் சேர சேர இன்னும் கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் அந்த பீரியட்ஸ், சில காலங்கள் எல்லாம் கொடிதானதாக அது இருக்க போகிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்போ நம்ம சபையில் பிரச்சனை இருக்குமானா? பிரச்சனை இருக்கும். ஏன்னா மனிதர்கள் தான் இருக்கணும் இல்லையா? அவ்வப்பொழுது பெரிய பிரச்சனைகள் வருதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது பின்பதாக அதிலிருந்து தாண்டி கடந்து சரிப்படுத்தி மறுபடியும் ஓடுகிறோம். மறுபடியும் பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத நாட்கள் நமக்கு இருக்க போகிறதே கிடையாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம்னா, பலவிதமான போதனைகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட குணங்களோடு கூட நாம் போராடிதான் ஆக வேண்டும். பொருளாசை, பண ஆசை, நம்முடைய குணங்கள், அதில் நாம் போராடிதான் ஆக வேண்டும். ஏன்னா உலகத்திலே நாம் வாழுகிறபடினாலே இங்கே 3 சொல்லப்பட்ட எல்லா குணாதிசயங்களும் எங்கே இருக்கிற குணாதிசயங்கள்? உலகத்தில் இருக்கிற குணாதிசயங்கள், வெளியிலே மக்களிடத்திலே பார்க்கிற குணாதிசயம். ஆனால் அது எங்கே வருகிறது? சபைக்குள்ளே வருகிறது. ஏன்னு சொன்னால் நாம் சபைக்குள்ளே இருக்கிற நாம் எங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அஜாக்கிரதையாய் வாழும் பொழுது, வேத வசனத்துக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்காத பட்சத்தில்,
உலகம் எங்கே வந்துடுது? சபைக்குள்ளே வந்து அது சபையை முழுமையாக நாசப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திமோத்தேயுக்கு அதை சொல்கிறான். இது விசுவாசிகளை மட்டும் குறிக்கவில்லை, ஊழியர்களாக இருக்கிற போதகரையும் குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ சபை அதனாலே பாதிக்கப்படுகிறது. நம்ம எபேசு சபையை பற்றி நன்றாக தெரியும். அதனால தான் திமோத்தேயு இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார். எபேசு சபையிலே மூப்பொருள் எல்லாருமே தவறான உபதேசத்துக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தவறானதாக போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. சரி, போதகராக இருக்கிற நான் மட்டும் அறிய வேண்டியதல்ல, நம்ம எல்லாருமே அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கெட்டுப்போவதற்கு எல்லா சூழ்நிலைகளும் ஆயத்தமாக இருக்கிறது, நாம் ஜாக்கிரதையாக இல்லையானால். ஆனால் தான் ஐந்தாம் வசனத்தை சொல்கிறார், இப்படிப்பட்டவளை விட்டு நீ விலகு. போன முறை நம்ம இந்த பாத்திரங்களை பற்றி, கணத்துக்குரிய பாத்திரங்களை பற்றி நாம் வாசித்த பொழுது அதில் சொல்லப்பட்ட முதல் காரியம் என்ன? நீ கணத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 21வது வசனத்தில் 2வது அதிகாரம் 21வது வசனம் முதல் பகுதியில் நாம் படித்த காரியம் என்ன? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், எவைகளை விட்டு? கனவீனமான பாத்திரங்களை விட்டு தன்னை பிரித்து கொண்டால் அவன் தன்னை காத்துக்கொள்ளலாம். சபைக்குள்ளே மக்கள் எப்படிதான் இருப்பாங்க? உலகம் ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நம்மை காத்து கொள்ளாத பட்சத்திலே, இந்த 5வது வசனம் சொல்லப்பட்டது போல, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதளிக்கிறவளாகிய மக்களிடத்திலிருந்து நம்மை விட்டு விலக்கி கொள்ளாத பட்சத்திலே நம்ம இதனால பாதிக்கப்படுவோம், உலகத்தின் காரியங்களால் பாதிக்கப்படுவோம். இந்த ஆபத்து எல்லாருக்கும் உண்டு இருக்கிறது. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்கோ அதே ஆபத்து யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்குது. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனா எனக்கு இருக்கிறது, என் குடும்பத்துக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. நாம் ஜாக்கிரதையாக இருந்துதான் ஆக வேண்டும். எப்படி கள்ள உபதேசம் சபையை நாசப்படுத்துகிறதோ அதே போல கள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற வேஷம் இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே அதனுடைய பலன் இல்லாமல் போகும் பொழுது சபை என்னாகிறது? அப்படியே பிரயோஜனமற்றதாக மாறிப்போகிறது. அதனால் தான் வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லும் பொழுது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் எப்படி இருக்கிறாய்? செத்தவனாக இருக்கிறாய். சமுதாயத்திலே பார்க்கும் பொழுது அழகான சபை, மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே அது உயிருள்ளதாக இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் சொல்கிறார், நீ உயிருள்ள என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். அது சாத்தியம், அது சாத்தியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. சபைகள் அப்படியாக மாறிவிட்டது. நம்முடைய சபையும் அப்படி மாறி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்ல அங்கே இடமே கிடையாது. வாய்ப்பு உண்டு. நாம் ஜாக்கிரதையாக தொடர்ந்து போனால் ஒழிய நாம் தப்பிக்க முடியாது. அப்போ கடைசி நாட்கள்னு சொல்லப்படுது, நம்ம கடைசி நாட்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடிய காலங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை வஞ்சிக்கும் கொடிய காலங்கள், நம்மை ஏமாற்றும் கொடிய காலங்கள் உண்டு. வருமென்று அறிவாயாக என்று சொல்கிறார். நாம் அதற்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் பவுல் இதே போன்ற ஒரு எச்சரிப்பை தான் அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரம், அது சபைக்கு, சபையின் மூப்பொருளுக்கு சொல்லுகிறார், நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்படி சொல்கிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மாறுபாடாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? உபதேசிப்பாங்க. இது எப்போ எல்லா காலகட்டத்திலும் சபைக்கு இருக்கிற ஆபத்து. சரி, அதனால்தான் வேத வசனம் மட்டும்தான் நமக்கு வந்து அளவுகோலாக இருக்கணும். வேத வசனத்தின்படி நம்ம போகிறவர்களாக இருக்க வேண்டும். பாரம்பரியங்கள் அல்ல. இவ்வளோ நாட்கள் செய்து விட்டோம், அதனால் தொடர்ந்து செய்வோம் என்பது. தேவ வசனம் நமக்கு எதை சொல்லுகிறதோ அதை வைத்து நம்மை அளந்து பார்த்து நேரடியாக போக வேண்டும். தேவ வசனம் வந்து இதை வேணான்னு சொன்னால் அதை நம்ம வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். படிக்க ஆரம்பிக்கலாமா 2வது வசனத்திலேருந்து? எப்படி எனில்,
எப்படி மோசமான காலங்கள் வரப்போகிறது, எப்படிப்பட்ட காலங்கள் நமக்கு வரப்போகிறது, எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் அப்படி சொல்லியிருக்கு. தற்பிரியர் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் செல்ஃப் லவர்ஸ், தங்களையே நேசிக்கிறவர்களாக மாறுவார்கள். அந்த வார்த்தை வந்து ஐந்தாம் வசனம் கடைசியில் இருக்கு, இருப்பார்கள். நிறைய காரியம் சொல்லிட்டு கடைசியில் இருப்பார்னு சொல்லப்படுற தமிழில், ஆங்கிலத்தில் சற்று வித்தியாசமாக வரும்னு நினைக்கிறேன். அப்போ மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? தங்களையே நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். நம்மளை நேசிக்கிறது தப்பா ரைட்டா? முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நாம் பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது, ஆனால் உன்னை நீ நேசி என்ற கட்டளை கிடையாது. ஏன் கிடையாது? அதை தானே செஞ்சிட்டு இருக்கோம், சரியா? அதை மட்டும்தானே செய்து கொண்டிருக்கிறோம். ஏவாளுக்கு ஏற்பட்ட சோதனை என்ன? நீ தேவனை போல இருக்கலாம் அப்படி சொன்னான். அவள் ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டான்னு சொன்னா, நான் அப்படி ஆகணும்னு அவளுக்குள்ள ஒரு ஆசை, தன்னை அவள் நேசித்ததுனால. யாரை நேசிக்கல? ஆண்டரை நேசிக்கல. ஆண்டர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய எஜமானன்னு சொல்லாமல் நான் அவரை போல மாற வேண்டும், நான் ஏன் அவருக்கு கீழே இருக்கணும், ஏன் நான் அவர் சொல்கிறதை நான் செய்ய வேண்டும்? நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, நீயும் தான் தெய்வம், தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறாருன்றதில்ல, நீயே தான் யார் கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்முடைய நாட்டில் உண்டு. உன்னை நீ அறியும் போது யாராக மாறிடலாம்? தெய்வமாக மாறலாம். அந்த கொள்கை இருக்கிறது எல்லா நாடுகளிலும், அது உண்டு எல்லா கலாச்சாரத்திலும் அது உண்டு. ஏன்னா அது எங்கேருந்தான் வந்துச்சு? லூசிஃபர்ட்ட இருந்து ஆதாமுக்கு வந்துச்சு, ஆதாம்லேருந்து நமக்குள்ளே வந்திருக்கிற. தெய்வனை போல மாற வேண்டும், நான் என்ற அந்த காரியம். எனக்கு மேலே ஒருவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒருவனுடைய காரியத்தை, என்னை நான் நேசிக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறா, எப்படி நாம் பிறரை நேசிக்க வேண்டும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பின்னிடத்திலே அன்பு கூறுவே. அங்க கம்பாரிசன் தான் சொல்லியிருக்காரே ஒழிய, உன்னை நீ நேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. அப்ப அநேக பிரச்சனைகளுக்கு வேறாயிருப்பது எதுன்னு சொன்னா, நாம் நம்மை நேசிப்பதுதான். இந்த கீழே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் எதனுடைய சங்கிலி தொடராக இருக்குன்னு சொன்னா, இந்த முதல் காரியம்தான். மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்னா, தற்பிரியராக மாறுகிறார்கள். அதாவது இந்த நாட்டில் இருக்கிற அந்த தத்துவ அதாவது சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க சொன்னா, பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீ உன்னை வந்து குறைவாக எடை போடுற, உன்னை பத்தியே உனக்கு தெரியல, நீ உன்னை நேசிக்கல, அதனாலதான் உனக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொல்றாங்க. பொய்யை பிசாசு வந்து உண்மையை அப்படியே மாற்றி ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆனால் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், மனிதன் தன்னை மட்டுமே நேசிக்கிறதுனால்தான் பிரச்சனைக்கு காரணம். அதிகமாக நேசிக்கிறான், தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி அவன் எண்ணுகிறான். எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு உண்டு. அதான் தேவன் நம்மை வந்து யாரை போல படைத்தார்னா, அவரை போல தான் படைத்தான், அவருடைய சாயலில் படைத்தார். நாம் ஒன்றும் மிருகத்தை போல உண்டாக்கப்பட்டவங்கள, மிருகத்திலிருந்து உண்டானவர்களும் அல்ல, தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். மிக உயர்வான படைப்பிலேயே, மிக உயர்வான படைப்புன்னா மனிதனுடைய படைப்பு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் நம்மை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி நாம் எண்ணக்கூடாது. காரணம், ஏற்கனவே விழுந்து போனவர்களாக இருக்கிறபடினால். ஆனால் பிசாசு நமக்குள்ளே சொல்லுகிற காரியம்னா, நீதான் முக்கியம். நான் என்னை நான் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் என்னை நேசிக்கிறவனாக இருக்கிற அப்படின்னாலே, இது வந்து ஆதாமிலிருந்து இருக்கிறது. ஆனால் அந்த கடைசி நாட்களில் அது எப்படியாக மாறும்? அது உச்சத்துக்கு போகும், அதிகமாக மாறும். அதனால தான் மனுஷன் சுயநல பிரியனாக மாறுகிறான், சுயநலம் உள்ளவனாக மாறுகிறான். கீழே வருகிறதை பார்க்கலாமா? அப்படியே ஒன்றாக பார்த்து கொண்டே வரலாம். இரண்டாவது வசனத்தில், எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். தற்பிரியனாய் இருக்கும் பொழுது அடுத்து வருகிறது என்ன சொன்னா, பணப்பிரியன். ஏக்காக பணம் வேண்டும், நான் விரும்புகிறதை
நான் செய்யணும், நான் ஆசைப்படுகிறதை நான் வாங்கணும், அனுபவிக்க வேண்டும், மற்றவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரியா? தன்னை அவன் நேசிக்கிறான், மற்றவனுக்கு இல்லாததை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது, அதனால் அவன் பணப்பிரியனாக மாறுகிறான். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஆசை காரியம்தான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, எல்லா தீமைகளுக்கும் அது வேறாக இருக்கிறது. பணப்பிரியனாக மாறுகிறான். இன்றைக்கு நம்ம நாட்டில் பார்க்குறோம், இன்னொருவனுக்கு போக வேண்டிய பொருளை அபகரித்து தான் சேர்த்து குவித்து வைத்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி நாட்டில் தரித்திரம் இருக்கிறது, போக வேண்டிய நியாயமான காரியங்கள் மற்றவர்களுக்கு போய் சேராமல் போகிறது. இந்த பண ஆசை எதனால் வந்தன்னு சொன்னால், அவன் சுயநலம் உள்ளவனாக வாழுகிறான், தன்னை மட்டும் நேசிக்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு கோடி கோடியாக பணம் வேணும், எதுக்காக? ஒரு பெரிய பில்டிங் கட்டணும் அல்லது மால் கட்டணுன்ற ஆசை, நிறைய இடத்த வாங்கி போடணும் அப்படின்ற ஆசை. இப்படி ஆசைகள், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவன் அடுத்ததாக மாறுகிறது, பணப்பிரியனாக மாறுகிறான். சரியா? இதனுடைய இந்த தற்பிரியர், அதாவது செல்ஃப் லவர்ஸ், அதனுடைய விளைவு அடுத்ததாக வருகிறது, பணப்பிரியம் வருகிறது. மூன்றாவதாக வீம்புக்காரராயும், போஸ்ட்ஃபுல்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது, வீம்புக்காரர், பெருமை பேச்சு, பெருமை பேச்சுக்காரர்களாக இருக்கிறார். இது அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம அன்பை பற்றி பேசும்போது தன்னை அது என்ன பண்ணாது, புகழாதுன்னு சொல்லு. ஆனால் வீம்புக்காரராக, அதாவது தன்னை நேசிக்கிறவனாக இருக்கிறவன் தன்னை பற்றியே பேசுகிறவனாக இருக்கான். இன்றைக்கு ஊழியர்கள்ட்டே அது நான் அதிகம் காணப்படுது. அவங்க எல்லாமே தன்னை பற்றி தான் சொல்கிறாங்க, தான் செய்தது காத்து சொல்கிறான், சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, தன்னை உயர்த்துகிற ஒரு காரியம். வீம்புக்காரராக இருக்கிறார்கள், பேச்சினாலே வருகிற அந்த வீம்பு பெருமை அவனுக்குள்ளே காணப்படுகிறது. இது இதுவும் வந்து ஒருவன் தன்னை பற்றியே பேசுகிறான் என்று சொன்னால் தன்னுடைய புகழை மட்டும்தான் என்ன பண்ணுறான், எல்லாரும் என்ன என்ன நினைக்கணும்னு நினைக்கிறான், நான் பெரிய ஆள், நான் ராத்திரி முழுசு அந்நிய பாஷையிலேயே பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது அவர் என்ன என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், நான் யார், ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக நான் இருக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கின உறவு இருக்குது, நான் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே வந்தார், என்னோட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள்கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் யார், பெரிய ஊழியக்காரன், உங்களை மாதிரிலாம் கிடையாது, நான் ரொம்ப உயர்ந்த ஊழியக்காரன் சொல்லி சொல்ல வருகிறார். இது எல்லாமே அவர்கள் தங்களை மட்டுமே அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே. சரி, ஆண்டவர் சொல்லும்போது அவர் சீஷருடைய பாதங்களை கழுவினார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன் சொல்கிறார், அவர்களோடு கூட படுத்து உறங்குகிறார், அவர்களோடு கூட சேர்ந்து வாழுகிறார். அப்போ அவரிடத்தில் அது இல்லை, தன்னை புகழும்படியாக. அவர் எது சொன்னால் சொல்லும்போதும் அவர் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் அந்த பூமியிலே வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை கூட வச்சுட்டு இன்றைக்கு இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, பாரு அவர் வந்து வேலைக்காரர் தான், யாருடைய வேலையை செய்யறதுக்கு வந்தார், அவர் கடவுள் கிடையாது, பிதாவினுடைய வேலையை செய்யறதுக்கு தான் இந்த வந்தார், அவர் உண்மையாக தெய்வம் அல்ல அப்படி சொல்கிறார். ஆனால் அவர் எதை சொல்ல வருகிறான் சொன்னால், எபிரேயில் வாசிக்கும்போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், மிஞ்சி எதையுமே அவர் செய்யவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது தற்பிரியராக அங்கே காணப்படுறாங்க, அதனாலே வருகிற விளைவு பணப்பிரியம். அடுத்ததாக வருகிறது வீம்புக்காரராக இருக்கிறார், போஸ்ட்ஃபுல். நான்காவதாக வருகிற காரியம், அகந்தை உள்ளவர்களாயும் மாறுகிறார்கள். அகந்தை, ஹாட்டி, அதாவது வீம்பு பேச்சு வந்து வார்த்தையினால் வருகிற அந்த பெருமை. அகந்தை என்று சொல்லும் பொழுது உள்ளே உள்ள எண்ணம், அகந்தைன்னு சொன்னால் தன்னை பெரிதாக எண்ணுகிற, இதெல்லாமே தொடர்ச்சி விளைவாக வருகிற ஒரு காரியம். அகந்தை உள்ளவர்களாக மாறுகள், ஒரு பெருமையான எண்ணமுடையவர்களாக மாறுகிறார்கள். இவங்க மற்றவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, சமமாக எண்ண மாட்டாங்க, மற்றவர்களை மதிக்கவும் மாட்டார்கள், மற்றவர்களை கீழாக பார்க்கிற குணம் படைத்தவர்களாக மாறாங்க. சரியா? எல்லாமே தான், நான் பெரியவன்,
நான் மட்டுமே புகழப்பட வேண்டும், நான் மட்டுமே உயர்ந்தவன், மற்றவங்களாம் யார் இல்லை, உயர்ந்தவர்கள் அல்லன்னு சொல்லக்கூடிய அந்த குணங்கள் இது எங்கே இருக்குது, எங்கே வருது, எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சபைக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு. குறிஞ்சி சபையை யோசித்து பாருங்க, படித்துக்கொண்டே வந்தோம் ஞாயிற்றுக்கிழமையில், அங்கே என்ன இருக்குது, சண்டை, பிரிவினைகள், வாதங்கள், கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஏன் கேஸ் போடுறாங்க கோர்ட்டில், நான் செஞ்சுதான் கரெக்டுன்னு சொல்லி அவங்க நிரூபித்து இன்னொருத்தனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அதான் ஆசை. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஏன் சொன்னால் நான் செய்கிறதான் கரெக்டுன்னு சொல்கிறபடினாலே எல்லாமே சபைக்குள்ளே வந்து சபையை என்ன பண்ணும், அப்படியே ஒன்றுமில்லாமல் நாசம் பண்ணும். இதை நம்ம படித்துட்டு வரப்போ எதையும் ஒன்று யாருக்கு இருக்கிறதோ படிக்கிறதா நினைக்காதீங்க. இது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், நான் எதில் வேரூன்றலைன்னு அர்த்தம், வசனத்தில் வேரூன்றவில்லை, யாரோ சொல்கிற உபதேசத்துக்குள்ளாக நான் கவலீனமாய் போக ஆரம்பிக்கும் பொழுது, சரியான உபதேசத்திலே நான் வேர் ஊன்றாத பட்சத்திலே நான் நல்ல கனி கொடுக்கிறவனாக மாற முடியாது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 கனி கொடுக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை சரியாக வேர் ஊன்றாத பட்சத்திலே, அந்த தேவனுடைய வசனம் சரியாக என் வாழ்க்கையிலே கிரியை செய்யாத பட்சத்திலே, அதை அதற்கு முக்கியந்து கொடுக்காத விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக மாறுகிறார். சபையில் இவங்க இப்படிப்பட்டவங்க பெருகும்பொழுது என்ன ஆகும், சபை உடஞ்சிருங்க. நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்ன, சபையில் என்ன கலர் அடிக்கிறதுன்னு சொல்லி பிரச்சனை வந்து சபை ரெண்டாக உடஞ்சி போச்சு. இந்த பில்டிங்க்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறது அப்படின்ற பிரச்சனையில் சபை ரெண்டாக உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனதுக்கு காரணம் என்ன, பெயிண்ட் கிடையாது பிரச்சனை, நான் சொல்றத கேட்கல, நான் சொன்ன கலர் அடிக்கல. அப்ப யார் முக்கியம், சபை முக்கியம் இல்லைங்க, யார்தான் முக்கியம், நான் சொன்னதை கேட்கணும், அப்ப நான் தான் முக்கியம். ஸோ இதனால இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது எல்லாமே வர ஆரம்பிக்கிறது. பரிதாபமான ஒரு காரியம் இது, சபையிலே வரக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் தான். பவுல் சொல்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்கிறார். தேவனுடைய ஊழியக்கால் மத்தியிலும் வர முடியும், விசுவாசிகள் மத்தியிலும் அது வர முடியும். சரியா, அவன் பணப்பிரியனாக மாறுகிறான், வீம்புக்காரன் பெருமை பேச்சுக்காரனாக மாறுகிறான், பெருமையான எண்ணமுடையவனாக மாறுகிறான், அகந்தை உள்ளவன். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது, ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது, தூஷிக்கிறவனாக மாறுகிறான். அகந்தையுள்ளவனாக இருக்கிறான், தூஷிக்கிறவனாக. சரி, மற்றவங்களை மற்றவர்களை அவமானமாக பேசுகிறவனாக, அவமானப்படுத்துகிறவனாக மாறுகிறான். பெருமை வந்துருச்சுன்னு அடுத்து என்ன தான் பண்ணுவாங்க, என்ன பெருமையாக முதல்ல நான் பேசுவேன், நான் என்னை பெருமையாய் பேசின உடனே மற்றவர்களை நான் கீழாக பார்ப்பேன். அதனுடைய முத்தின நிலைமை எதுன்னு சொன்னால், மற்றவனை ஏளனமாய் தூஷிக்கிற ஒரு வார்த்தை என் வாயிலே புறப்படும், தூஷிக்கிறவளாக மாறுகிறார்கள். இதெல்லாமே தன் தற்பிரியரினுடைய விளைவாக மாறுகிறது. மற்றவர்களை அவமானப்படுத்த படுத்தும் பேச்சுடையவளாக மாறுகிறார்கள், தூஷிக்கிறவளாக மாறுகிறார்கள். அதான் ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வரும்பொழுது ஆறாவது காரியம், கீழ்ப்படியாதவர்கள், கீழ்ப்படி தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். ஏன் கீழ்ப்படிய மாட்டோம், பிள்ளைங்க ஏன் பெற்றோர் கீழ்ப்படுகிறது இல்லை, ஆண்டவருக்கு ஏன் ஆதாம் ஏவான் கீழ்ப்படியல, ஒரே குறிப்பு தாங்க, ஒரே அந்த வேர் தான், ஒரே வேர் தான். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாத காரணம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நான் விரும்பினதான் நான் செய்வேன், நீங்க சொல்றத நான் செய்ய முடியாது. பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ண வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதே நேரத்தில் அவங்களை கோபப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது, அதை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். ஏன் சொன்னால், கீழ்ப்படியாமை என்பது இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட பாவம் அல்ல, அதான் ஆதி பாவம். பிசாசு கீழ்ப்படியாமல் போகிறான், அடுத்தது ஆதாமிய வாழ் கீழ்ப்படியாமல் போகிறான். அந்த கீழ்ப்படியாமை சபைக்குள்ளே வரும் பொழுது பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியாத பட்சத்தில் யாருக்கும் அவங்க கீழ்ப்படிய போகிறதில்ல,
போதவருக்கும் கீழ்ப்படிய போகிறதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய போகிறதில்லை. அது இன்னும் மோசமான விளைவுகளை உண்டாக்கும். சரியா? இது அந்த பாவத்தை பற்றி அங்கே சொல்லுகிறது. கொடிதான காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தாய் தாப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும், அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்றி அறியாதவர்களாயும். நன்றி அறியாதவர்களாயின்னா அன்தேங்க்ஃபுல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தெரிஞ்ச வார்த்தைகள் தான், ஆனால் அதை ஆழங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, ஏன் ஒருவன் நன்றி உள்ளவனாக இல்லை? நீங்கள் ஏன் நன்றி உள்ளவங்களாக இருக்க மாட்டீங்க சில இடத்துல? இல்லை நம்ம ஏன் யோசிச்சு பார்க்கலாம், சரியா? வேறு யாரையும் யோசிப்பாங்க. ஒன்று வந்து, அதாவது பெருமை ஒன்று வந்துருச்சுன்னா, நான் தான் எல்லாம், நான் தானே எல்லாம் செஞ்சேன், நான் யாருக்கு நான் நன்றி செலுத்தணும், நான் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்குள்ளே பெருமை வந்துருச்சுன்னா, தாழ்மை வரும்பொழுது தான், ஆண்டவரே என்னை புழுதியிலிருந்து என்ன பண்ணியிருக்கீங்க, தூக்கி எடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். நான் எல்லாமே செய்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பெருமை எனக்குள்ளே வந்துருச்சுன்னா, யாருக்கு நான் நன்றி செலுத்தணும், எனக்கு தான் நான் நன்றி செலுத்தணும். அந்த ஆயக்காரன் என்ன பண்ண, ஆயக்காரன் இல்லை பரிசேயன் என்ன பண்ண, நான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஆயக்காரன் மார்பில் அடித்து கொண்டான், பாவியாக என்மேல் கிரிய கிருபையாயிரும் என்று சொன்னான். ஆனால் அங்கே பரிசேயன் சொல்கிறான், நான் எல்லாம் இப்படி இப்படி செஞ்சுருக்கேன், நான் இப்படி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அப்போ யாருக்கு நன்றி சொன்னான் உண்மையாகவே? அவனுக்கு தான் அவன் நன்றி சொல்கிறான், ஆண்டருக்கு ஒன்றும் நன்றி சொல்லலை. சரியா? பெருமை என்று சொல்லி ஒன்று வந்து விட்டால் நான் ஆண்டருக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னால் எல்லாமே நான் தானே செஞ்சுருக்கிறேன். இரண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், தற்பெருமை நான் என்னை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் திருப்தியற்றவனாகவே வாழுவேன். நான் கேட்டதை ஆண்டவர் இன்னும் கொடுக்கல, என்னுடைய ஆசை இன்னும் எட்ட முடியாத, என்றைக்கு எனக்குள்ளே போதும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்போ என்ன வரும், ஆண்டவர் எனக்கு தாராளமாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ஆண்டவரே நீங்கள் எவ்வளவோ எனக்கு கொடுத்துருக்குறீங்க, நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் அல்ல. தாவீதை பார்த்தீங்கன்னா, அவனை பற்றி ஆண்டவர் சொன்ன உடனே சொல்கிறான், இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதே பெரிய காரியம், ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து கொண்டு வந்த என்னை சிங்காசனத்தில் அமர்த்தினீர். இப்போ நீங்கள் எதை பற்றி பேசிட்டீங்க, தூர காரியங்களை பற்றியும் பேசிட்டீங்க அப்படி சொல்லு. அந்த நன்றி உணர்வை பார்க்குறோம். சவுளுடைய வாழ்க்கை நீங்கள் ஆரம்பத்துலேயும் அது பின்னாடியும் பாருங்கள். ஆரம்பத்தில் நான் ஒரு சிறிய குடும்பம், சிறிய கோத்திரம் அப்படி சொன்னவன், அதுக்கப்புறம் எந்த நன்றியும் அவனுக்குள்ளே காணப்படல, கோபம் வெறி. எனக்கு என் மகனுக்கு எது வேணும், சிங்காசனம் வேண்டும், தன்னை மட்டுமே நேசித்தான், தன் பிள்ளையை நேசித்தான், சிங்காசனம் வேண்டும். அதனால அவன் எல்லாத்தையும் தூக்கி இருந்ததை பார்க்குறோம். ஆண்டவர் முக்கியம் கிடையாது, ஆசாரியல் முக்கியம் கிடையாது, சாமுவேல் முக்கியம் கிடையாது, எல்லாரையும் தூக்கி எறிகிறவனாக மாறுகிறான். சரியா? எல்லாத்துக்கும் அந்த மூல காரணம் சொன்னால் தற்பிரியர், தன்னை நேசிக்கிற அந்த குணம் அதிகமாகும் பொழுது நன்றியும் இல்லாதவளாக மாறுவார்கள். சரியா? ரெண்டாவது வசனம் முடிச்சிட்டோம், மறுபடியும் பார்க்க போகிறோம் அந்த வசனத்தை, ஓனாக வாசிடலாம். சரியா? கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், எப்படிப்பட்ட கொடிய காலம், மனுஷர் தற்பிரியராய் இருப்பார்கள், பணப்பிரியராய் இருப்பார்கள், வீம்புக்காரராய் இருப்பார்கள். வீம்புக்காரனா என்ன சொன்னேன் நான், பெருமை பேச்சு பேசுகிறவர்கள், தன்னையே உயர்த்தி பேசுகிறவர்கள், அகந்தையுள்ளவர்களாக இருப்பார்கள், அகந்தையான எண்ணம் பெருமை எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள், தூஷிக்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த அகந்த எண்ணத்தினாலே மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏளனமாக அற்பமாக பேசுகிற தூஷிக்கிற ஒரு குணம் இருக்கும். அதெல்லாம் வருகிறபடினாலே அங்கே கீழ்ப்படியாதவர்களாக மாறுகிறார்கள். நான் என்ற எண்ணம் மேலோங்கும் பொழுது அவர்கள் யாருக்கும் கீழ்ப்படியவர்களாக இருக்கிறதில்லை. விசேஷமாய் தாய் தகப்பன்மாருக்கு, மூத்தவர்களுக்கு, மூப்பொருளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக மாறுகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி நன்றி அறியாதவர்களாயும் இருக்கிறார்கள். ரெண்டாவது வசனத்தின் ஒரு காரியத்தை விட்டுறோம் இல்லையா? சரி, கடைசியாக பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதை தன்னை மட்டும் நேசிக்கிறபடினால், தன்னுடைய இன்பத்தை மட்டும்
நேசிக்கிறபடினாலே எல்லா தவறுகளும் பூமியில் நிற்கும். இன்னைக்கு சொந்த தகப்பனே தன் சொந்த மகளை எடுப்பதும், சொந்த சகோதரியோடு கூட தவறாக நடக்கிற காரியங்கள், சிறு குழந்தைகளை தவறாக நடத்திருக்கா, எல்லாமே என்ன சொன்னால் தன்னை மட்டும்தான் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய இன்பம் குடிச்சிட்டு வருகிறான். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. ஏன் அப்படி இருக்கிறான்னா, அவனுக்கு எந்த சுகம்தான் வேணும், எனக்கு வேண்டிய சுகம் எனக்கு வேண்டும், என் பிள்ளையை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அடிப்படையே என்னன்னு சொன்னால் தன்னை அவர்கள் நேசிக்கிறதுனால. இதனால் எதுவும் குறைகிறதுன்னு சொன்னால் பரிசுத்தம் இல்லை. அடுத்த மூன்றாம் வசனத்தில் முதல் காரியம் என்ன சொன்னால், சுவாப அன்பில்லாதவர்களாக மாறுகிறார்கள். சுவாப அன்பு, இயற்கையான ஒரு அன்பு. சரியா, நான் தேவனை நேசிப்பது இயற்கையானது ஒன்றல்ல. நான் தேவனை பற்றி அறிந்து, அவருடைய மகத்துவத்தை அறிந்து, அவருடைய அன்பை நான் அறிந்த பின்னாடி யோவான் சொல்கிறார், முன்பு அவரை என்னை நேசித்தார், நான் இப்பொழுது அவரை நேசிக்கிறோம் சொல்கிறார். அது இயற்கையான அன்பு அல்ல. உங்களை நான் நேசிப்பதோ நீங்கள் என்ன நேசிப்பதோ இயற்கையாக வருகிற ஒன்றல்ல. ஆனால் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம், இயற்கையான அன்பு. ஆனால் அதுவே என்ன ஆயிடுது, இல்லாமல் போகிறது. சரியா, பள்ளக்காதலோடு ஓடுறதுக்காக பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுறவங்கள இன்னைக்கு சாதாரணமான ஒரு காரியம் இருக்குது. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிள்ளைகளே வேண்டாம், ஏன்னா நான் என்ன பண்ணோம், நான் ஜாலியாக இருக்கணும். இன்னும் நம்ம நாட்டில் அது ரொம்ப வரல, சில எல்லைகளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளையே வேண்டாம், ஏன்னா நான் ஜாலியாக இருக்கணும். கடைசி வரைக்கும் என் அழகு கெட்டு போயிடக்கூடாது, நான் இளமையாகவே கடைசி வரைக்கும் இருக்கா, அது சாத்தியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அப்படி ஒரு ஆசை, அதனால தன் வாழ்க்கையை வந்து அனுபவிப்பதற்காக, தன்னுடைய ஆசைக்காக அநேக காரியங்கள், இயற்கையாய் மனிதனுக்கு இருக்க வேண்டிய அந்த அன்பை கூட அவன் என்ன பண்ணுகிறான், இழக்கிறவனாக காணப்படுகிறான். இதை படிக்கும்போது இது உலகத்தில் இருக்கிறத படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பவுல் எங்கே எச்சரிக்கிறான்னு சொன்னால், சபைக்குள்ள வந்து குறிந்து சபை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. குறிந்து சபையில் நம்ம வாசிக்கும் போது 5வது அதிகாரத்தில் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருந்தா சொல்லி, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் காணப்படாத அசுத்தமாக இருக்குன்னு சொல்லி பவுல். இதுவும் சாத்தியமா என்று சொன்னால், சாத்தியம். தேவனை விட்டு மக்கள் விலக ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை விட்டு விலக ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே சாத்தியம். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலும் இது காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரியா, நம்முடைய சபை தேவனுடைய வசனத்திலிருந்து விலகுவோமானால் எங்கே போக முடியும், இப்படிப்பட்ட இலைகளுக்குள்ளே போக முடியும். ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம வந்து தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்மை சோதித்து பார்த்து, இப்படிப்பட்ட எல்லைகளுக்குள்ளே நம்ம போகாதபடிக்கு ஜாக்கிரதை இராத பட்சத்தில் ஆபத்துக்குள்ளே இருக்கிறோம். சரியா, அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது யாரை நம்ம நேசிக்கணும். 2வது அதிகாரம் 2வது வசனம் முதல் காரியம் எது, அந்த வேரினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. மனுஷர் தற்பிரியராக இருக்கிறார். ஆண்டவர் நியாயப்பிரமாணம் முழுமையை எதில் சொல்லிட்டார், எதில் சொல்லிட்டார், நீ ஆண்டவரிடத்தில் அன்பு குறு, உன்னிடத்தில் அன்பு குறு போல பிறனிடத்திலே அன்பு குறு. சுய அன்புள்ளவனாயிராத, நீ ஆண்டவரை அன்பு குறு, மற்றவனிடத்தில் அன்பு குறு. அப்போ அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுந்தீங்கன்னு சொன்னால் யாரை நேசிப்பீங்க, மற்றவங்களையும் நேசிப்போம், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ முதல் கற்பனை, பிரதானமான கற்பனைனா, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறு, ஆண்டிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்போ நம்ம ஆண்டிடத்தில் அன்பு கூறுகிறோமா, ஆண்டிடத்தில் அன்பு கூறுவோமானால் அவர் சொல்லுகிறத நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். அதான் யோவான் 14 வருது, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்து, சரி சபையை விட்டுருங்க, சபையை விட்டுருங்க, நீங்கள் ஆண்டவரை நேசிச்சிங்கன்னா எதை நேசிப்பீங்க, சபையை நேசிப்போம், ஊழியக்காரனை நேசிப்போம், தேவனுடைய பிள்ளைகளை நேசிப்போம். இப்போ ஆண்டவரை நேசிப்பதை நம்மை மையமாக கொள்ளுவோமானால்
இந்த எந்த காரியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறதே கிடையாது. ஆனால் அதை மட்டும் விட்டு விடுவோமானால், தேவனை நேசிப்பதை நான் விட்டுவிட்டு என்னை நான் நேசிக்க ஆரம்பிப்பேனானால் இந்த எல்லா அசுத்தங்களும் எங்கே வந்துடும், நமக்குள்ளே வந்துடும். அதான் பவுல் அங்கே சொல்கிறான். ஆனால் கடைசி காலத்தில் வரும்னு சொல்கிறா, ஏற்கனவே வந்து விட்டது. அநேக விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, அநேக ஊழியருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. சரியா? அப்போ ஊழியர்களை பற்றி பேதுருவில் வாசிக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லி பேதுரு சொல்கிறாரு. 2 பேதுரு 2:3 வாசிக்கிறேன் பாருங்களேன். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள். பொருளாசை தான் அவங்களுடைய மெயின், அதான் வந்துடும். இந்த பூமியில் எதற்காக வாழுகிறோம்? நல்லா சம்பாதிச்சு நிறைய இடம் வாங்கி இல்லை, அது முக்கியம் இல்லை, அது அது நடக்கலாம். ஒருவேளை தேவன் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கொடுக்கலாம், நல்ல வசதிகள் கொடுக்கலாம், ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது. எதான் என்னுடைய லட்சியம்? என் ஆண்டவரை நான் நேசிக்கணும், என் ஆண்டவர் சொல்கிறதை நான் செய்ய வேண்டும். அப்படி சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் முழுநேர ஊழியக்காரராக போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் நினச்சிக்கோங்க. சரியா? எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே அவருடைய பணிக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் அவருக்காக என்ன பண்ணணும்? வாழ்ந்து ஆகணும், அவரை நேசிக்கணும், அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். உங்களை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அதான் ஆண்டவரை நேசிக்கிற நேசம். சரியா? அவர் காணிக்க கொடுக்கறது நேசம் கிடையாது, ஆனால் அவர் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும். அதை மையமாக நம்முடைய வாழ்க்கையிலே வைப்போமானால் மீதி எல்லாமே தானாக வந்துவிடும். சரியா? மற்றவனை நான் ஏழனமாக நினைக்க முடியாது. ஏன் சொன்னால் தேவன் என்ன எப்படி நினைக்கல, அப்படின்னு நினைக்கல. என்னை புழுதி விழுந்து தூக்கினார் என்று சொல்லும் பொழுது நானும் மற்றவர்கள் என்ன தான் பண்ணுவேன்? கீழேருந்து தூக்கி விட தான் பார்ப்பேன். அதான் என்னுடைய மெயினான முக்கியமான ஒரு நோக்கமாக மாறும். 3 வசனத்துக்கு போயிடலாமா? அந்த வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 3 வசனத்தில் சுபாப அன்பில்லாதவர்களாயும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லி தெரியாமல் உலகம் திகச்சிக்கிட்டே இருக்குது. ஏன் மனுஷன் இப்படி மாறிட்டான்? இப்போ மேலே நாடு நம்ம நாட்டில் அப்படி அனலைஸ் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஆனால் இன்றைக்கும் டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன் இப்படி ஆகிட்டான்னா, மனுஷன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து சமுதாயம் அவன் என்ன ஆக்கிருச்சு, அப்படி ஆக்கிருச்சு. அவன் நல்லவன் தாங்க, மனுஷன் நல்லவன் தான், ஆனால் சுற்றி இருக்கிற சமுதாயம் அவனை அப்படி ஆக்கிருச்சு. அமெரிக்காவில் துப்பாக்கி எடுத்து பிள்ளைங்களெல்லாம் கடகடகன்னு சுற்றுறான். ஏன் அவன் இப்படி சொல்கிறான் செய்கிறான் அப்படி சொன்னால், கடைசியில் என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னு சொன்னால், சமுதாயம் அவனை அப்படி ஆக்கிருச்சு. அப்போ என்ன சொல்ல வராங்க, அவன் யார் இல்லை, அவன் குற்றவாளி கிடையாது, அவனுடைய சூழ்நிலை தான் இது குற்றவாளி அப்படி சொல்கிறான். ஆனால் அது வேதம் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய செயலுக்கு அவன் பொறுப்புள்ளவனாக மாறுகிறான். சரியா? மூத்த குமாரன் இளைய குமாரன் தான். மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருக்கிறான். இளைய குமாரன் தன் சொத்தை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். எல்லாவற்றையும் தவறான வழியிலே செலவழித்து அழித்து போடுகிறான். யார் குற்றவாளி? அவன்தான் குற்றவாளி. அவன் தெளிவாக சொல்கிறான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் வருகிறான். அவன் சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அவன் சமுதாயத்தை குற்றம் சாட்டவில்லை, அவனுடைய நண்பர்களை குற்றம் சாட்டவில்லை, தன்னை தவறு என்று ஒத்துக்கொள்கிறான். இதாங்க உண்மையான மனம் திரும்புதல் கிடையாளம். நான் நல்லவன் தான், என் சூழ்நிலை என்னை கெடுத்துருச்சு, மற்றவர்கள் என்னை கெடுத்து விட்டான்னு சொல்லுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எது கிடையாது, மாற்றமே கிடையாது. அப்போ இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பயங்கரமான பிரச்சனைக்கு காரணம் வந்து அவன் யாரை நேசிக்கல, தன்னை படைத்தவரை அவன் மறந்து தன்னை நேசிக்கிறவனாக மாறினதுனால எல்லா அலங்கோலங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. 3 வசனத்தில் ஸ்வாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்களாயும். இணங்காதவர்கள் சொல்லும் பொழுது நான் மாற மாட்டேன்,
நீ 1000 சொல்லலாம், பிள்ளைங்கிட்ட அப்பா கெஞ்சும் போது அப்பா இப்படி இருக்கக்கூடாது அப்படி. இந்த முடி வெட்டுற விஷயத்தில் வச்சுக்கோங்களேன், தப்பாக நினச்சிக்கிறாங்க. சரியா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்படி தான் இருப்போம். நீங்கள் அப்பா அம்மாவை நேசிச்சா, நீங்கள் சொல்லிட்டீங்களே செஞ்சிட்றேன், எனக்கு இதான் பிடிக்கும், ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன். அது அற்புதமான ஒரு காரியம், அதில் உங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டு, பெற்றோருக்கும். இதே காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஆண்டவர் சில காரியத்தை சொல்லும்போது எனக்கு அது என் மனசில் வந்து அது செய்யணும்னு இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லிட்டேன் நான் செய்வேன். பேதுரு வந்து அழகாக, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட மாண்டோரே, ஆனால் நீ சொல்கிறபடி சொல்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், வலையை போடுக்கிறேன். நான் கிடைச்சிச்சா கிடைக்கலையா, கிடைச்சிச்சிங்க. ஸோ அந்த கீழ்ப்படிதல், இணங்குதல், நீ என்ன சொல்ல நான் என்ன, நீ சொல்லிட்டல அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன் செய்வேன். இப்போ அது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வருது இல்லையா. என் பிள்ளைங்களே சொல்லுவாங்க, பெரிய சொல்லுவான் ஆலிஸ்ட்டை, சொல்லிட்டீங்கல்ல அப்போ செய்ய மாட்டேன். இது வந்து இன்னைக்கு காலேஜில் பார்த்தீங்கன்னா, வீட்டில், அரசாங்கம், ஒரு காரியத்தை சொல்லிட்டா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உண்மையில் போகாதறனா அதில் போகிறதில் ஒரு பெரிய இன்பம் அவனுக்கு இருக்குது. செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இணங்காதவர்கள் அதாங்க சொல்லியிருக்கு. சரியா, நான் மாற மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த இணங்காதவர்களாக மாறுறாங்க. பிடிவாதம் பிடிச்சவங்க மாறு. சரியா, சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள். சிலர்லாம் மாற்றவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே மாற்ற முடியாது, ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, அந்த மாறணும் அந்த எண்ணம் கிடையாது. அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை, ரொம்ப அது முத்தின ஒரு நிலைமை. அப்படி இருக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்ய ஆயாது, அவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம்கிட்ட பிள்ளைய பலியிடு சொன்னால் எப்படிங்க செய்ய முடியும், ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணா, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கொடுத்துட்றேன், அதனால் என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்ல. அவன் எவ்வளவோ காயப்பட்டிருப்பான் அந்த 3 நாள் பிரயாணத்தில், ஆபிரகாம் எவ்வளவோ காயப்பட்டிருப்பான்னா அதை வார்த்தையில் விளக்கவே முடியாது. ஆனாலும் அந்த 3 நாள் பிரயாணத்தில் அவன் தீர்மானம் மாறவே இல்லை. காரணம், என் ஆண்டவர் சொன்னார், நான் அதை செய்வேன். அதான் இணங்குதல். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இணக்கம் நமக்கு வேண்டும். ஆனால் அது இணக்கம் இல்லை, இன்னைக்கு இந்த பூமியிலே இல்லை, சபைக்குள்ளேயும் இல்லாமல் போக வாய்ப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படிப்பட்ட ஒரு குணம் வரவே கூடாது, வரவே கூடாது. வந்து பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கும். 3வது வசனத்தில் மற்றொரு, அவதூறு செய்கிறவர்களாயும் அப்படி சொல்லியிருக்கு. ஸ்லாண்டர்ஸ், அவதூறு செய்கிறவர்கள், அதாவது தான் மாறாதது மட்டுமல்ல, அவர்கள் மற்றவர்களை அவமானப்படுத்தத்தக்கதாக புறங்கூறி திரிகிறவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை அவமானப்படுத்தும், தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கிடையாது, மற்றவர்கள் சொல்லுகிறதை அவர்கள் செய்ய மாட்டாங்க, ஆனால் மற்றவர்களை அவமானப்படுத்தி திரிகிறவர்களாக இருப்பாங்க. சரியா, தூஷிக்கிறவள்னு சொன்னால் நேரடியாகவே முன்னாடி நம்ம பார்த்தோம், 2வது வசனத்தில் தூஷிக்கிறவள்னு சொல்லி, தூஷிக்கிறேன்னு சொன்னால் மற்றவனை புண்படுத்துகிற மாதிரி பேசிடுறது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எதுக்கு உயிரோடு இருக்க, நீ போய் சாக வேண்டியதானே, அப்படி சில சொல்லிடுவாங்க மற்றவங்கள பார்த்து, நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் என்னவான், இவனுக்குள்ள அந்த பெருமை இருக்கனால தான் அப்படிப்பட்ட பேச்சு வருது, அதனால் அவன் உடைந்து போவான். சரி, அது வந்து தூஷிக்கிறது. இந்த அவதூறு பேச்சுன்னு சொல்லும் பொழுது மற்றவர்கள் அறியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பெயர்களை கெடுக்கிறது, மற்றவர்களுடைய முதுகுக்கு பின்பதாக பேசுகிற ஒரு காரியம். அவங்களும் மாறமாட்டாங்க, ஆனால் மற்றவர்களை தூஷிப்பார்கள், அவதூறு செய்கிறவர்கள், ஸ்லாண்டரஸ், அவங்க அவதூறு செய்கிறவர்களாக இருப்பார்கள். 3வது வசனத்தில் மற்றொரு காரியம் என்ன சொன்னா, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, விதவுட் செல்ஃப் கண்ட்ரோல், தங்களை, அதாவது தங்களுக்கு தவறு என்று சொல்லி தெரியும், ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. கோபம், தீய பழக்கங்கள், சில காரியங்கள் வந்து தவறுண்டு தெரிந்தாலும் தங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை இன்னைக்கு நம்ம நாட்டில் அது இருக்குது. சரியா, பயங்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இவ்வளோ அசுத்தங்கள் நடைபெறுகிற
ஒன்றாக இருக்கு. டெல்லியில் நடந்த அந்த பஸ்ஸில் நடந்த காரியத்தில் அந்த அதை செய்தவன் வந்து அடுத்த நாள் வந்து பிடித்த உடனே என்ன கத்துனானா, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை தூக்கில் போடுங்க சொன்னான். அவன் தற்கொலை பண்ணிட்டான் அதுக்கப்புறம். அப்போ அவன் செய்கிற தவறென்று அவனுக்கு தெரிந்திருந்தும் தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை. நிறைய காரியம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஸோ இதெல்லாமே அதனுடைய விளைவு தான். சரியா, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கொடுமையுள்ளவர்களாயும், கொடுமையுள்ளவர்கள் எதை செய்யக்கூடாதோ, எது கொடூரமான காரியம், கொலைகளெல்லாம் பார்க்கும்போது கொடூரமான காரியம், டெரரிசம் இதெல்லாம் பார்க்கும்போது, கொன்று குவிக்கிறத கழுத்தை அறுத்து கொள்றதான் பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு காரியம். மற்றவர்களை குறித்ததான அன்பு அங்கே அடிப்படையிலும் அவளுக்கு இல்லாத ஒரு காரியம். மூன்றாவது வசனத்தில் மற்றொரு காரியம் பார்க்கும்போது, நல்லோரை பகைக்கிறவர்கள், நல்லோரை பகைக்கிறார். நோ லவர்ஸ் ஆஃப் குட். அதை நல்லதை நேசிக்கிறவர்கள், தீமையை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு உண்டு. சரியா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவாங்க. அப்படி இருக்குமானால் அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், சரிப்படுத்தி ஆக வேண்டும். சரிப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லையானால் நீங்கள் மற்றவர்களுக்கு இடர்களாகவும், சபைக்கு இடர்களாகவும், தேவனுடைய சித்தத்தை அழிக்கிறவர்களாகவும் மாறுவோம். அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்மை கொண்டு போகும். அதனுடைய விளைவு என்னமா இருக்குன்னா, நம்முடைய சபையே என்ன பண்ணாது, அழிச்சிடும். அது வந்து பயங்கரமான குற்றமாக மாறும். பவுல் அதான் சொல்கிறார், கடைசி நாட்களிலே கொடிதான நாட்கள் வரும் என்று, காலங்கள் வரும் என்று அறிய கடவாய் சொல்வார். அது இந்த காலம்தான், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம வந்து ஆண்டுடைய வசனத்தை அதிகமாய் கேட்டு ஆண்டுடைய பாதையிலே இந்த நாட்களிலே ஆண்டுடைய கிருபையினாலே முன்னேறி போயிட்டுருக்குறோம். சரியா, இது ஒருவேளை நமக்கு அந்நியமான காரியம் போல காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை நாம் விட்டு விடுவோமானா, தேவனை நேசிக்கிற நேசத்தை விட்டு விடுவோமானா, நம்ம இதே நிலைமைக்கு வர முடியும். அதனால் நம்முடைய சோதித்து பார்த்து சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையோ, என்னுடைய குடும்பமோ, எங்களுடைய சபையோ அந்த நிலைமைக்கு போகக்கூடாது என்ற பயமும் ஜபமும் நமக்கு தேவை. ஜப செய்வோமா, கண்களையும் இல்லாமா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நிற்கிறேன் என்று எண்ணுகிறன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் சொல்லியிருக்கிறீர். இப்படியும் நடக்க முடியுமா என்று சொல்லி சில வேளையில் நாங்கள் நினைக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தாவே, சபையை தான் எச்சரித்திருக்கிறீர், சபையின் மூப்பர்களை, ஊழியர்களை எச்சரித்திருக்கிறீர். இப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கண்கள் கும்பதாக அநேக காரியங்கள் உண்மை என்பதை எங்களால் உணர முடிகிறது ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டது ஒன்று நடக்க முடியுமா என்று சொல்லி நாங்கள் யோசியாமல், நாங்கள் உம்மை நேசிக்கிற மக்களாக இருக்க கிருபை தாரும். நாங்கள் எங்களை நேசிக்கிறவளாக இருப்போமானால் விளைவு இதுவாக தான் இருக்கும் என்பதை உணர்ந்து, அன்று ஒரு காலம் எங்களை நேசிக்கிறவளாக இல்லாமல் உம்மை நேசிக்கிறவளாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் நேசிக்கும் பொழுது பிறரையும் நாங்கள் நேசிக்கிற மக்களாக மாறுகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை நேசித்தீர், எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் உமக்கு முக்கியமானது இல்லை, உம்முடைய சொந்த குமாரன் உமக்கு முக்கியமானதாக இல்லை, எங்களை நீர் நேசித்தீர். அதே போல் நாங்கள் கர்த்தாவே உம்மை நேசிக்கிற மக்களாக இருக்க கிருபை தாரும். அதனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையில் நாங்கள் அனுபவிக்க கிருபை தாரும். இந்த பூமியில் நாங்கள் ஒரு அழகான ஒரு குடும்பமாக, அழகான ஒரு சபையாக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இந்த பூமியிலே உப்பாக வெளிச்சமாய்த்துகளை எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க கிருபை தாரும். இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.